அன்னை சாரதியின் அன்பு செல்வியரே செல்வர்களே ஜனவரி பத்து மார்கழி இருபத்தி ஐந்து நல்ல துவக்கம் தேவே உனக்கென வாழ்வது வாழ்க்கையின் நல்ல துவக்கம் உன்னை வேறு பொருள்களுக்கென வாழ்வது விழலுக்கு இறைத்த நீருக்கு ஒப்பாகும் உன்னை சார்தல் என்னும் துவக்கம் எனக்கு உண்டாகுக நல்ல துவக்கம் பாதி வெற்றி என்பது பழமொழி பரநலத்தை முன்னணியிலும் சுயநலத்தை பின்னணியிலும் வைப்பது நல்ல துவக்கம் கடமை முன்னணியிலும் களியாட்டம் பின்னணியிலும் இருத்தல் வேண்டும் இதனால் தவறுதல் உண்டாக இடமில்லை தூய எண்ணம் பரந்த நோக்கம் சாந்த நிலை களங்கமற்ற பான்மை ஆகியவைகள் நல்ல துவக்கத்திற்கு ஏதுவாகும் கைதான் நெகிழவிடேன் உடையாய் என்னைக் கண்டுகொள்ளே மாணிக்க வாசகர் நல்ல துவக்கம் எவ்வளவு காலகட்டத்தில் நாம துவக்குகிறோம் அதுக்கு ஒரு சின்ன துவக்கம் அப்புறம் பெரிதாகி கொண்டு போகிறது துவக்கத்தில் எது நல்ல துவக்கம் நாம அப்படி யோசிச்சிருக்கோமா சுவாமிஜி நம்மளை அப்படி யோசிக்க வைக்கிறாங்க இன்னைக்கு எப்படிப்பட்ட துவக்கம் வாழ்க்கைக்கு நல்ல துவக்கமாகிறது இறைவனுக்கென்றே வாழ்வதுதான் நல்ல துவக்கம் நீ வந்து இனிமேல் கொண்டு நான் இறைவனுக்காகவே வாழப்போகிறேன் என்று தீர்மானிக்கின்றாயோ அன்றைக்கு உன் வாழ்க்கைக்கு நல்ல துவக்கம் ஏற்பட்டு விட்டதுங்கிறாங்க சுவாமிஜி அப்படி முதல்ல இறைவனோடு சம்பந்தப்படுத்தி சொல்லிவிட்டு அப்புறம் நற்குணங்கள் எந்தெந்த நற்குணங்கள் இருந்தா நமக்கு வாழ்க்கைக்கு நல்ல துவக்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஏதோ அம்மா வயிற்றுல இருந்து குழந்தையா பிறந்ததுங்கிறது நடந்துருச்சு இத்தனை வருஷம் வாழ்ந்து வந்துட்டோம் அதுவும் முடிஞ்சு போச்சு இனிமே கூட நம்ம வாழ்க்கைய மேன்மையா உயர்ந்ததா தூயதா ஆக்கி கொள்ள முடியும் அதற்கு நீ செய்யக்கூடிய துவக்கம் நல்ல துவக்கம் எப்போது அப்படின்னு சுட்டி காட்டுறாங்க முதல்ல சொல்லுவது இறைவனுக்காகவே வாழ்வது நல்ல துவக்கம் தேவே தலைவா உனக்கென வாழ்வது வாழ்க்கையின் நல்ல துவக்கம் தெளிவா சொல்லிட்டாங்க இதுல நமக்கு ஐயத்துக்கு இடமில்லாதபடி சொல்லிட்டாங்க நம்முடைய உள்ளத்துல அப்படி ஒரு கருத்தை நாம கொடுத்துருக்கோமா இறைவனுக்காகவே வாழணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு எத்தனை தடவை வந்திருக்கு சொல்ல முடியாது ஆனா சுவாமிஜி சொல்றாங்க இறைவனுக்காகவே வாழ்வதுதான் வாழ்க்கையின் நல்ல துவக்கம்னு சொல்லிட்டாங்க உன்னையின்றி வேறு பொருள்களுக்கு என வாழ்வது அது எப்படிப்பட்டதா விழலுக்கு இறைத்த நீருக்கு ஒப்பாகும் நாம பயிர் வைக்கிறோம் நிலத்துல அந்த பயிர் வளர்ந்து வருகிறது ஆனா பயிரோடு கூடவே நாம விதைக்காத களையும் எப்படியும் முளைத்து விடுகிறது இந்த பயிருக்கு தண்ணி ஊற்ற ஊற்ற இந்த களை அந்த தண்ணீரை கொண்டு விறுவிறுன்று வேகமா வளருகிறது பயிரை விட அப்போ விழலுக்கு நீர் இறைத்தல்னு சொன்ன இப்போ மாதிரி மோட்டார போட்டுவிட்டு தண்ணிய ஓட்டுறது இல்லை அப்ப அவங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு கணத்துல கமலைன்னு சொல்லுவாங்க பெரிய தோல்லையோ அல்லது ஓலையில பெரிய ஒரு அஞ்சாறு வாளி பிடிக்கிற மாதிரி ஒரு அண்டா மாதிரி செஞ்சிருப்பாங்க அதை கட்டி தண்ணிய இறைச்சி அத மாட்டை வச்சு கட்டி இழுக்க சொல்லுவாங்க மாடி இந்த முன்னாடி நகர நகர இந்த கயிறு மேல வர வர அப்படியே கிணத்துக்குள்ளேந்து தண்ணிய மூந்துகிட்டு அந்த கமல வரும் அந்த தண்ணி எல்லாம் கீழே கூட்டம் அங்க அப்படியே வாய்க்கால பாயும் இப்படி கஷ்டப்பட்டு தண்ணி இறைக்கணும் அந்த காலத்துல இப்ப நம்ம இந்த மாதிரி உடல் உழைப்புல கஷ்டம் இல்லைன்னா கூட அதுக்கு பணம் கட்டணும்ல அந்த மோட்டார் ஓடணும்னா மின்சார கட்டணம் எல்லாம் செலுத்தணும் அப்போ விழலுக்கு நீர் இறைத்தல் அப்படிங்கிறது கஷ்டப்பட்டு தண்ணீரை ஊத்தி களைய வளர்த்த மாதிரி எது இறைவனை தவிர வேறு விஷயங்களுக்காக வாழ்வது உலக வாழ்க்கையில பணத்துக்காக போகத்துக்காக பெயர் புகழுக்காக பட்டம் பதவிக்காக அதிகாரத்துக்காக இது மாதிரி காரணங்களுக்காக வாழ்வது முட்டாள்தனம் களைக்கு தண்ணீர் பாய்ச்சின மாதிரி தான் அப்படிங்கிறாங்க சுவாமிஜி இறைவா உன்னை சார்தல் என்னும் துவக்கம் எனக்கு உண்டாகுக என் ஆசை என்ன உனக்காக நான் வாழணும் அப்படி உன்னை சார்ந்திருத்தல் என்கிற நல்ல காரியத்தை நான் இன்றே துவக்கி விடுகிறேன் அதற்குரிய நல்ல துவக்கம் எனக்கு உண்டாகட்டும் என்று பிரார்த்திக்கின்றார் சுவாமிஜி நல்ல துவக்கம் பாதி வெற்றி என்பது பழமொழி அதனால ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது துவக்கம் சரியா அமைந்து விட்டா காரியமே ஓரளவு இப்பவே வெற்றி அடைந்த மாதிரி தான் மீதியை நீ முறையா செய்து முடித்து வெற்றி பெற்றுக்கொள் இதே முதல்ல தப்பு வந்துட்டா என்ன சொல்லுவோம் முதல் கோணல் முற்றும் கோணல் முதல்ல தப்பு வந்துட்டா முதல்ல சரியில்லைன்னா மீதியும் அப்படியே போயிடும் அதனால நல்ல துவக்கம் பாதி வெற்றி பரநலத்தை முன்னணியிலும் சுயநலத்தை பின்னணியிலும் வைப்பது நல்ல துவக்கம் இறைவனுக்காக வாழ்தல் அப்படிங்கிற உயர்ந்த தெய்வீக பாரமார்த்திக ஆன்மீக லட்சியம் அப்புறம் பண்புங்கிற அளவுல இருக்க பரநலம் மற்றவர்களுடைய உலக மக்களின் நலன் சுயநலத்துக்கு எதிரிடை பரநலம் பரநலனுக்காக உழைக்கணும் சுயநலத்துக்காக உழைக்க கூடாது அப்ப ஏங்காரி அப்புறம் எப்படி நடக்கும் நான் தானே எனக்கு செஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த எல்லாருடைய நலனில் என்னுடைய நலனும் அடக்கம் அவங்களுக்கு செய்யும் போது எனக்கும் அது வந்துவிடும் இதுதான் ரகசியம் முதல்ல வராத மாதிரி தெரியும் அப்புறம் போக போக புரிஞ்சிடும் நமக்காக அவன் இவ்வளவு செய்யறான் அவனுக்கு நம்ம செய்வோம் அப்படின்னு யாராவது ஒருத்தர் முன் வருவாங்க நமக்கு வேண்டியதும் அதில் அடங்கிவிடும் அதனால பரநலத்தை முன்னணியிலும் சுயநலத்தை பின்னணியிலும் வைப்பது நல்ல துவக்கம் பண்புல முதல்ல அப்போ சுயநலத்தை குறைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் கடமை முன்னணியிலும் களியாட்டம் பின்னணியிலும் இருத்தல் வேண்டும் சாதாரணமா மக்களுக்கு என்ன தோணும் இந்த கொஞ்சம் இந்த டிவி பாத்துக்கிறேம்மா படிக்க கூப்பிட்டா குழந்தை சொல்றோம் கொஞ்சம் பாத்துக்கிறேன் கொஞ்சம் பாத்துக்கிறேன் அதை விட போன்ல பேசிட்டு இருந்தேன் காதலே விழாது முதல்ல காதல விழுந்தாலும் அப்படின்ட்டு போன்ல தொடருவாங்க அப்ப களியாட்டம் தான் இன்னைக்கு முன்னணியில இருக்கு ஆனா சுவாமிஜி சொல்றாங்க வாழ்க்கையில நமக்கு பிரச்சனை இல்லாம இருக்கணும்னா எப்படி இருக்கணுமா கடமை முன்னணியிலும் நீ செய்ய வேண்டிய காரியத்தை முதல்ல செஞ்சு முடிச்சிரு அதுக்கப்புறம் நீ வந்து விளையாடிக்கோ வெடிக்காரத்துக்கோ என்ன வேணா பண்ணிக்கோ களியாட்டம் அப்புறம் வரணும் கடமை முன்னணியிலும் களியாட்டம் பின்னணியிலும் இருத்தல் வேண்டும் அப்படி இருந்து விட்டால் தவறுதல் உண்டாக இடம் இல்லை தப்பு வராது இல்ல நீ கடமையை தவறிட்ட ஆனா ஏதோ ஜாலிய போது போக்கிட்டேன்னா அதுல தப்பு வரும் பிரச்சனை வரும் பிரச்சனை வராமல் இருக்கணும்னா முதல்ல கடமையை செய்து விடு அப்புறம் நேரம் இருக்கும் பொழுது நீ வந்து உன்னுடைய களியாட்டங்களெல்லாம் வச்சுக்கலாம் அப்படி கடமையை முதலில் முடித்துவிட்டால் பிறகு கழிப்போடு காலத்தை போக்கிக்கலாம் அப்படி செஞ்சுட்டா தப்பு வராது அப்புறம் தூய எண்ணம் பரந்த நோக்கம் சாந்த நிலை களங்கமற்ற பான்மை ஆகியவை நல்ல துவக்கத்திற்கு ஏதுவாகும் இப்போ என் வாழ்க்கையில நான் நல்ல துவக்கம் இருக்கணும் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கு நான் எப்படி செயல்படணும் நாலு மனப்பான்மைகளை கொண்டு வான்னு சொல்றாங்க தூய எண்ணம் மனசுல நீ எண்ணக்கூடிய எண்ணங்கள் தூயதாக இருக்கணும் பிரத்தியாருக்கு கேடு நினைக்காததாகவும் சுயநலம் இல்லாததாகவும் இருந்தா அது தூய எண்ணம் விருப்பு வெறுப்பிலிருந்து விடுபட்டு இருந்தா அது தூய எண்ணம் ஓரம் சார்தல் இல்லாமல் இருந்தா அது தூய எண்ணம் அப்ப தூய எண்ணம் அப்புறம் பரந்த நோக்கம் ரொம்ப குறுகிய மனப்பான்மை விடையதா இல்லாம அந்த எண்ணங்கள் எல்லாம் எல்லாருக்கும் நலன் செய்யக்கூடிய எண்ணங்களா இருக்கட்டும் அப்புறம் சாந்த நிலை நான் நல்லது செய்யறேன் நல்லது செய்யணும் நல்லது செய்யணும் அப்படின்னு அதுலேயே ஒரு டென்ஷன் படபடப்பு வந்துடக்கூடாது அமைதியா இருந்துக்கோ அப்புறம் களங்கமற்ற பான்மை கள்ளங்கப்படி இல்லாத எளிய மனநிலை இதெல்லாம் இருந்தா உனக்கு வந்து நல்ல துவக்கம் வந்துவிடும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப நல்ல துவக்கத்துக்கு அதுக்கே நாம தயாரிச்சுக்கணும் இந்த நல்ல குணங்களெல்லாம் மனப்பான்மைகளை எல்லாம் வரவழைத்துக்கணும் நமக்குள்ள அப்பதான் நம்முடைய வாழ்க்கை நல்ல பாதையிலே அமைதியாக சீராக செல்லும் எல்லோருக்கும் பயன்படும் நமக்கும் ஆன்மீக முன்னேற்றம் அமைதி ஏற்படும் இவ்வளவு காரியமெல்லாம் என்னால் பண்ணிட முடியுமா இரையொருளை எப்பொழுதும் துணை கொள் கைதான் நெகிழவிடேன் கடவுளே உன்னை பற்றி விட்டேன் உன் பாதங்களை பற்றி பிடித்துக் கொண்டிருக்கின்றேன் அந்த பிடிப்பை நெகிழ விடமாட்டேன் உலக விஷயங்கள்ல கருத்து செலுத்தி ஒன்றைய கைவிட்ட மாட்டேன் உன்னை பிடிச்சிட்டு உலகத்தை வேணா விடுவேன் ஒன்னு விட மாட்டேன் கைதான் நெகிழ விடேன் உடையாய் என்னை உடையவனே என்னுடைய பிரபுவே தலைவா என்னை கண்டுகொள்ளே என்னை கைவிட்டு விடாதே என்னை நினைத்து பார் உன் கடைக்கண் பார்வையை என் மீது செலுத்து என்னுடைய குறைகளை போக்கி அருளுக என்று இறைவனிடம் நாம் பரிந்து பிரார்த்தனை செய்து கொண்டால் நாமும் வாழ்க்கையில் நல்ல துவக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டு பிறகு அந்த பாதையிலே தொடர்ந்து செல்லச் செல்ல இறையருளால் நாம் நல்ல நிலைக்கு நல்ல கதிக்கு அது இறைவன் இல்லையா அந்த நல்ல கதிக்கு போகலாம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் அது நமக்கு வாய்ப்பு எப்பொழுது இறையருளை துணை கொண்டு நல்ல துவக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது ஜெய் ஸ்ரீ சாரதா மகமாயி கி ஜெய் ஜெய் ஸ்ரீ சத்குருநாத் கி